ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், கொழும்புல லேக் ஹவுஸுக்கு முன்னாடி ஒரு மெகா ஆஃபர், கிறிஸ்மஸ் மெகா ஆஃபர் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே என்னென்ன பொருட்கள் எந்த அளவுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ மெகா ஆஃபர் போட்ட இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னு சொன்னால், நான் இந்த வீடியோவில் உங்களோட கூட கதைச்சி ஒரு போரிங் பண்ண விரும்பலை. அதனால் வந்துட்டு நான் முக்கியமான இடத்துல மட்டும் கதைக்கேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு நீங்கள் தான் இந்த இடத்துல பார்த்து முடிவு பண்ண போகிறீங்க. இங்கே எது ஆஃபர் எது ஆஃபரில், இங்கே எங்கே பொய்யான விலையை போட்டு வெட்டிட்டு குறைய விலை போட்டுருக்கேன்னு சும்மா போய் பொய் காட்டுறானுங்கன்னு சொல்கிறதுலாம் நீங்களே முடிவு பண்ணுங்கள். இங்கே எந்த பொருளுக்கு விலை கூட போட்டிருக்கு, எந்த பொருளுக்கு விலை குறைய போட்டிருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அனைத்து நிகழ்ச்சியை நீங்கள் அறிந்து எம்முடன் தொடர்ந்து பயணிக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி சாப்பாடு கடைகள் இருக்குது. ஸ்டார்ட்லேயே பார்க்கக்குள்ளே விலங்கு இருக்கும், செம்ம க்ரௌடாக இருக்குது. உண்மையிலே ஒவ்வொரு போட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறது இது மூலமாக விளங்குது. ஆகவே வந்துட்டு இந்த கடைகள் பார்க்கக்குள்ளேயும் நீட்டாக வச்சுருந்தா சாப்பாடு கடைகள், அதில் சாப்பாடுகள் வந்துட்டு அநேகமாக எல்லோரும் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. இதை பார்த்துட்டே ஒவ்வொரு கடையில் வந்துட்டு சில கடையில் சிப்ஸ் பொறிச்சு விற்றாங்க, சில கடையில் சிக்கன் பொறிச்சு விற்றாங்க, சில கடையில் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, இப்படியான பொருட்கள் இருக்குது. முக்கியமாக ஒரு கடையில் வந்துட்டு ஹாட் டாக் செஞ்சுருந்தாங்க. சூப்பரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. திண்டா எப்படின்னு திண்டு பார்க்கலனாங்க. இப்போ ஓகே, நாம் என்ன செய்வோன்னு சொன்னால் உள்ளுக்கும் போவோம். ஓகே, இப்போ போய் ஸ்டார்ட்லேயே பார்த்தா விளங்கிருக்கும், மெகா ஷேல்னு சொல்லி ஒரு ஃபுல் போட் பண்ணி கவரிங் பண்ணி கிறிஸ்மஸுக்காண்டி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு அவடது டெக்ரேட் பண்ணிக்காக அவடத்து ஸ்டார்ட்லேருந்து சில பேர் ஃபோட்டோ எடுக்காங்க. மறுவா ரைட் சைட் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்துட்டு சேஃப் எக்ஸல் டிட்டர்ஜென்ட் தொடர்பான அனைத்து வகையான பொருட்களும் இருக்குது. இங்கே வந்துட்டு விலைகள் விளந்து விலை கழிவுகளை போட்டில் போட்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு என்னென்னு சொன்னால் தனி எடுத்தால் ஒரு ப்ரைஸ் கொடுக்காங்க, அதே இது பெக்கா எடுத்துக்குள்ளே இன்னும் மிகவும் விலைகளை குறைச்சி கொடுக்காங்க. ஓகே, இதை பாருங்கள், சில 50% சேல்னு போட்டு மாஸ்க் விற்காங்க, சானிடைசர் அதுகள் விற்றுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெந்தான வீடியோவாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்க்கக்குள்ள பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் இதில் நான் ஏன் உங்களுக்கு இதை பெருசாக போட்டேன்னு சொன்னால், நீங்கள் இங்கே இருக்கிற விலைகள பொருட்கள விலைகளை முக்கியமாக அறிஞ்சிருக்குன்னு அறிஞ்சால் தான் வந்துட்டு என்னென்ன பொருட்கள் வாங்க முடியும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக போட்டேன் உங்களுக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோம்டா, இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவலை எந்தெந்த கம்பெனிகள் செய்கிறதுன்னு சொல்லி ஒரு போட்டுண்டு போட்டு பின் பக்கத்தில் ஒரு கேஷியர் வச்சுருக்காங்க. இந்த கேஷியரில் என்ன செய்கிறாங்கன்னு வாராக்கள் ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு கட்டாயமாக ஒரு டிக்கெட் எடுத்து தான் போகணும். அது ஃபேமிலியில் 5 பேர் வந்தாலும் 5 பேர் டிக்கெட் எடுத்திருக்கணும். அது ஒரு டிக்கெட் வந்துட்டு 100 ரூபாய் இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு பெயிண்டிங் ஐட்டம் ஹார்ட்வேர் சாமான் போட்டிருந்தாங்க. இதுவும் ஓவரால் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்த்ததில் அப்படி ஒன்றும் தோணலை. இவங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ்கள் வித்தியாசமாக தோணிச்சுட்டு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த நம்ம பார்க்கணுன்னா இதுதான் இந்த வழங்குற டிக்கெட். இதை ரெண்டாக கிழிச்சு எடுத்துகிட்டு ஒரு துண்டை நம்மகிட்ட தருவாங்க, ஒரு துண்டை அவங்க எடுத்து வாங்குவாங்க. என்னத்துக்குன்னு கேட்டால், வரக்குள்ள நீங்கள் சாமான வாங்கிட்டு வந்தீங்க என்றாலும் சாமான் வாங்க வந்தீங்கனாலும் உங்களோட பேரையும் ஃபோன் நம்பரையும் நிரப்பி ஒரு பாக்ஸ் இருக்கி அந்த பாக்ஸில் போட்டுட்டு போங்க. அந்த பாக்ஸை கடைசியில் காட்டுறனால் அதில் போடுங்க, உங்களுக்கு பரிசுகள் கிடைக்கணுமா சொன்னாங்க. ஓகே சரி பார்ப்போன்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. ஸ்டார்ட்லேயே வந்துட்டு பவர் பூஸ்டர்னு சொல்லி ஒரு ப்ரோட்டீன் மா, அதாவது அதிகமாக வந்துட்டு உடல் பயிற்சிகள் செய்பவர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த மாவண்டு விலை குறைவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. யூஸ் பண்ணுறாக்களுக்கு தெரியும் அது, நான் யூஸ் பண்ணுறல, தெரிஞ்சாக்கள் சரியாக கமெண்ட் பண்ணுங்கள். அங்கால பக்கம் டிஷர்ட் ட்ரௌசர் மென்ஸ் செஞ்சு பொதுவாக இங்கே வந்ததில் வந்து அதிகமாக பார்த்தோம்னு சொன்னால் உடுப்பு வேரிங் ஐட்டம் தான் கூட இருந்துச்சு. அதில் லேடிஸ் அரிக்கட்டும் பேபிஸ் அரிக்கட்டும் எல்லாம் போட்டிருந்தாங்க. இதை ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ இதில் நிறைய புது ஆடைகளும் போட்டிருந்தாங்க. கொஞ்சம்
டிமாண்ட் குறைஞ்சு கொஞ்சம் ஃபேஷன் இல்லாத ஆடைகளும் போட்டிருந்தாங்க. ஃபேஷன் இல்லாத ஆடைகளுக்கு விலை மிக குறைவாக இருந்துச்சு. ஃபேஷனான நியூ மாடல் ஆடைகளுக்கு பொதுவான விலையாக தான் இருந்துச்சு. மறு எக்ஸ்ட்ராவாக ஆஃபர்னு சொல்லி கூடி எடுக்கிறதால விலை கழிவுகள் தருவோன்னு சொல்லி இருந்தாங்க. அதால் அப்படி எடுத்தால் லாபம் போல் நான் எடுக்கலை. நீங்கள் வந்தீங்கன்னு நான் எடுத்துருந்தீங்கனாலும் கட்டாயமாக வந்து பார்த்தாக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வந்து எடுக்கலாம், வந்து எடுக்கிறது லாபம்னு உங்களுக்கு தோணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறாக்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். ஓகே. அதே போல் இந்த டிஷர்ட்லாம் வந்துட்டு நம்ம பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் 3200 ரூபா அந்த ப்ரைஸுக்குள்ளே இருக்கிற டிஷர்ட் அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் 2200 ரூபாய்க்கு தரோம், 2600 ரூபாய்க்கு தரோம் அப்படி போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா தந்துச்சு. இது லேடிஸுக்கு எல்லா வகையான உடுப்புகளும் போட்டிருந்தாங்க. மேலும் ஒன்று சொல்லப்போனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த சிறுவர்களுக்கான உடுப்பு. சிறுவர்களுக்கான உடுப்பில் பஞ்சமே இல்லை, அவ்வளோ அழகான உடுப்புகள் போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்தவரையும் சும்மா போய் நோலி மீட்டில் ஃபேஷன் மங்கில் பார்க்குற அந்த ப்ரைஸை விட இங்கே ப்ரைஸ் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதில் குவாலிட்டி தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் குவாலிட்டிகள் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கிறதால அது சரியாக செல்ல சொல்லி கேளாமல் இருக்கு. ஸோ அதை பார்த்து அதை பற்றி தெரிஞ்சவங்க இதில் நிலைமையை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக சொல்ல போனால் இந்த சாக்லேட் இருக்கு தானே, சாக்லேட்டில் பகுதி பெரிய போடி சாக்லேட்டுக்கு ஒவ்வொன்று போட்டியா அதில் சும்மா சாதாரண விலையே அதே விலையை போட்டு அதை ஒவ்வொன்று சொல்லி போகிறானுங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னால் ஒரு 10 பீஸ் எடுத்தேன்னா ஒரு பீஸ் படி எடுக்காமல் 10 பீஸ் அப்படின்னு எடுத்து போகல, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஒன்று தர்றாங்க. இதுதான் அதில் இருக்கிற பெனிஃபிட். மேலும் இதில் வந்துட்டு சமையலறைக்குரிய உபகரணங்கள், பாத்திரங்கள் அனைத்துமே இருந்துச்சு. அதுகளில் சில ஒவ்வொரு போட்ட ஒரு ப்ரைஸ் குறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் இல்லை, சிலதுகள் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த கரண்டிகள் வந்துட்டு நல்ல நல்ல குவாலிட்டியான கரண்டிகள் 150 ரூபா அப்படி போட்டிருந்தாங்க. ரைஸ் குக்கர் வந்துட்டு ஒரு நான் பார்த்த விலையில் ஒரு 1500 அந்த அளவுக்கு கொஞ்சம் விலை குறைஞ்சி தான் போட்டிருந்துச்சு. ஓகே ஓகே, அது ப்ரைஸ் சரிதான்னு சொல்கிறாக்கள் சரின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஸ்வீட் கடைக்கும் பஞ்சம் இல்லாமல் ஸ்வீட் கடை வச்சுருந்தாங்க. ஸ்வீட்களாக இருக்கட்டும், நொறுக்கு பண்டங்களாக இருக்கட்டும், வேறு உரைப்பு பொருட்கள், கஜூஸ், பருப்பு வகைகள் இது அனைத்தும் இருந்துச்சு. இங்கே சொல்ல போனால் இது ஒரு மெகா மால்னு சொல்லலாம். அவ்வளவு வகையான அத்தனை வகையான பொருட்களும் இங்கே எடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்துச்சு. இங்கே உண்மையிலே சொல்லப்போனால் சில கடைகள் க்ரௌடாக இருந்துச்சு. அதில் என்னென்ன கடைன்னு பார்த்தா அனைத்தும் பெண்கள் விரும்பக்கூடிய ஹேண்ட்பேக்ஸாக இருக்கட்டும், லேடிஸ் ஷூ கடைகளாக இருக்கட்டும், நெயில் அந்த பியூட்டி சென்டர்களாக பியூட்டி ஷோப்புகளாக இருக்கட்டும், இதுகள் இருக்குது. ஆனால் இந்த கடைகள் தான் க்ரௌடாக இருந்துச்சு. பாய்ஸ் கடைகளில் பாய்ஸுக்குரிய பொருட்கள் இருக்கிற கடையில் பெருசாக இல்லாக்கள். இது ஏன்னு தெரியாது, பரவாயில்ல பாருங்கள். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே கிறிஸ்மஸை முன்னிட்டு அழகாக மருதாணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு லேடிஸுகளுக்கான ஒரு ப்ரோக்ராம் அங்கே இருந்துச்சு, அழகாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான கடன் சொன்னால் இந்த சூப்பர் சொல்லலாம். இது எப்படினு சொன்னால், இது முழுக்க வந்து கைப்பணி பொருட்கள் இருந்துச்சு. யானைகள், மர பொம்மைகள், அது இவைகள் வந்துட்டு என்னென்னு நம்ம பயன்படுத்தாத பொருட்கள், மரக்குட்டிகளை வச்சுட்டு அழகாக சிற்பமாக செதுக்கியிருந்தாங்க. அடுத்து நாம் நொறுக்கித்தீனி பண்டங்கள் மற்றும் ஸ்வீட் ஐட்டங்கள் பக்கத்தில் கடையில் இருந்துச்சு. அது நிறைய வகையான வெரைட்டிஸ் வெரைட்டிஸான சாப்பாடுகள் இருந்துச்சு. அடுத்ததாக செல்னு செலி போட்டுட்டு பிளாஸ்டிக் பாத்திரங்கள், செரமிக் ஐட்டங்கள் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் விலை குறைய சீப், நல்ல சீப்பாக இருக்குது, நல்ல சீப்பாக இருந்துச்சு. ஒரு பிளேட் வந்துட்டு இப்போ சாதாரணம் வந்துட்டு 350 ரூபா விற்கிற பிளேட் 180 ரூபா ஒரு பிளேட் வந்துட்டு, பெரிய சார் நம்ம சாப்பிட்ற பிளேட் வந்துட்டு 180 ரூபா அப்படி போட்டிருந்தாங்க. நல்ல டிசைனான பிளேட்டுகளாக இருந்துச்சு. அதையும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி எடுத்து பாருங்கள். சரியா பிள்ளையாண்டு, நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த வார கடையில் சாரீஸ் மிகவும் விலை குறைய போட்டிருந்தாங்க. ஒரு 3 சாரி போட்டிருந்தாங்க 9900 படி. அதில் மூணையும் எடுத்தால் வந்துட்டு ஒரு 200 ஒவ்வொரு சாரிக்கு 250 ரூபா படி டிஸ்கவுண்ட் வரும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சராசரியாக பார்க்கணும்னா 2750 ரூபா படி ஒரு சாரி எடுக்கலாம்னு போட்டிருந்துச்சு. பரவாயில்லன்னு நினைக்கேன். அதில் மெட்டீரியல் என்னென்னு தெரியாது, தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, இது என்னென்னு சொன்னால் எலக்ட்ரானிக் பொருட்கள் அதிகமாக இங்கே இருந்துச்சு. ரைஸ் குக்கராக இருக்கட்டும், ஹீட்டர்களாக இருக்கட்டும், ஹோட் பிளேட் மற்றும் ஃபில்டர்ஸ் இதுகளாக இருக்கட்டும், இது அவ்வளவும் வந்து இங்கே இருந்துச்சு. இதுகள் வந்துட்டு உண்மையிலேயே விலை குறைவாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் இது அநேகமாக சம்மந்தப்பட்டாக லேடிஸ் மட்டும் இது சொல்லப்பட வியாபாரிகளுக்கும் இது உபயோகிக்கும் நினைக்கிறேன் சொன்னால், அந்தளவுக்கு ப்ரைஸ் குறைய போட்டிங்கன்னா அவர் ஒரு ஆள் கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஓ இதுக்கு விஞ்ச வந்து கடைக்காரர்களும் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு சொன்னார். தெரியாது, கடைக்காரர்கள் முதலாளிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இது அது சரியான ப்ரைஸ் தான் சொல்லி. இந்த டைமில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் அப்பியாச குப்பியல் பாடசாலை உபகரணங்கள், இதை பற்றி ஒரு ஒஃபரும் இல்லையான்னு சொல்லி கேட்பீங்க. இருக்க தொடர்ச்சியாக பார்த்துட்டீங்க வரும். இந்த வீடியோவும் மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ச்சியாக பார்க்குறது மூலம் இங்கே என்னென்ன பொருட்கள் விலை குறைவாக இருக்கிறது விளங்கும். இந்த ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்மஸ் அண்டைக்கு மட்டும் இல்லாமல் December 31st வரையும் சொல்லி போட்டிருக்காங்க. இது நீங்கள் உங்களுக்கும் இது மலிவுன்னு சொல்லி தோணிச்சுட்டா, நீங்களும் கொழும்பில் வந்து வசிக்கிற இல்லை கொழும்புக்கு வந்து ஒரு வேலையாக வந்து திரும்பி செல்ற ஒரு நபராக இருந்தால் மறக்காமல் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த டைம் வந்துட்டு மாணவர்களுக்குரிய காலகட்டம்னு சொல்லலாம். என்ன சொன்னால் நெக்ஸ்ட் இயர் மாணவர்கள் தரம் உயர்த்தப்படுவாங்க. இதனால் வந்துட்டு மாணவர்களுக்கு தேவையான அப்பியாச குப்பிகள் பாடசாலை உபகரணங்கள் அனைத்துமே தேவைப்படும். ஸோ இது அவ்வளவும் வந்துட்டு செல்ல போட்டிருந்தா, உண்மையே சொல்ல போனால் நான் இங்கே பார்த்ததில் குப்பிகள், அப்பியாச குப்பிகள், புத்தகங்கள் மற்றும் பென்சில், பேனை, கலர் பாக்ஸ் இது அனைத்துக்கும் மிகவும் மலிவாக இங்கே கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன் பழைய ஸ்டோக்கோ புது ஸ்டோக்கோ அது தெரியாது, பட் எல்லாம் புதுசு தான் இருந்த. ஒயிட் சீட்லேருந்து கலர் சீட்லேருந்து எல்லாம் இருக்குது. இது அவ்வளோத்துக்கும் நல்ல சரியான சீப்பாக இருந்துச்சு. இது அவ்வளோ வந்து பிள்ளைகளுக்கு பயன்படக்கூடியது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு மேலும் இது பண்டல்ஸாக எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு மேலும் ஒஃபர்ஸ், மேலும் விலைக்கழிவுகள் தராங்க. அதையும் போட்டிருக்காங்க, ஒன்று எடுத்தால் இவ்வளோ கழியும், ஒரு பண்டலில் இத்தனை இருக்கி அத்தனை எடுத்தால் இவ்வளோ கழியும் இதையும் போட்டிருக்காங்க.
ஓகே நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்கிங்க என்று தெரியும். பெருத்தாக பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கின்றது நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணும் இது பிரயோசனம் இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் என்ன இந்த வீடியோவில் இருக்கிற ஃபோல்ஸ்ன்னு சொல்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதன் மூலம் நான் இதுக்கு ப்ரோ போடுற வீடியோஸ்களை உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி போடக்கூடியது அமையும். ஓகே இங்கு கொப்பிகள் வந்துட்டு ஒரு நல்ல உண்டு. கொப்பிகள்லாம் போட்டு ஒரு தனியாக போட் வச்சுருக்காங்க. இந்த போட்டில் வந்துட்டு இந்த கொப்பி இத்தனை கால் கொப்பிக்கு இவ்வளோ ப்ரைஸ் இன்னென்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொப்பியும் வந்துட்டு தனித்துவமாக வேறு வேறையாக பிரித்து காட்டியிருக்காங்க. இதனால் வாங்குற இங்கே வந்துட்டு கொப்பிகளை வந்துட்டு தனித்தனி ரெக்கில் வச்சு அதுக்குரிய விலைகளையும் தனியாக போட்டு காட்டியிருக்காங்க. இதன் மூலம் வந்து வாங்குறவர்களுக்கு இலேசாக இருக்கும். இது A4 சீட்ஸ் வந்துட்டு இது அநேகமாக இவ்வாறான பொருட்கள் வந்துட்டு பிரிண்ட் ஷாப் மற்ற ஃபோட்டோ காபி கடைகள் அப்படியான கடைகளுக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது பேக்ஸ் போட்டிருந்தாக பேக்ஸ் சும்மாவே விலகு தரமான விலை போகுது. இதில் போட்ட விலை உண்மையிலே சரியாக இல்லையான்னு நீ தோணலை. நான் இந்த கிட்டத்தில் பேக் மாங்கலை கிட்டத்தில் பேக் வாங்கினாக்கள் எவ்வளோ விலை போகுதுன்றது கமெண்ட் பண்ணி இந்த விலை ஓகே வேண்டதை மறக்காமல் கமெண்ட் பண்ணு. அடுத்ததாக சிறுவர்களுக்கான சில ஃபைல்ஸ் பேக்னு செல்வம் அது இருந்துச்சு. ஸ்டிக்கர் இருந்துச்சு. மறுவா கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குரிய பந்துகள் அது தொடர்பான பொருட்கள் அனைத்தும் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் சின்ன ட்ரீலேருந்து பெரிய ட்ரீலேருந்து ஒவ்வொன்றும் இருந்துச்சு. இது அவ்வளோத்துக்கும் ஒவ்வொரு வகையான ப்ரைஸு போய் போட்டிருந்தாங்க. மர புக் ட்ரெக்குகள் இருக்கட்டும் ஃபைல்ஸ் அடுக்கி வைக்கிற அந்த ட்ரெக்குகள் இருக்கட்டும் எல்லாமே இருந்துச்சு. ஓகே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த பொருட்கள் பிரயோசனமாக இருந்துச்சு இந்த பொருட்கள் உங்களுக்கு வாங்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துட்டு இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கடைசாக இப்போ கவுண்டருக்கு வந்தாச்சு. கவுண்டர் அடிய க்ரௌடை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இந்த க்ரௌடை பார்த்தாலே உண்மையிலேயே எவ்வளோ ஆஃபர் விலை ஒரு பொருளுக்கு குறையாமல் இருந்தால் இந்த இடத்த வந்து இவ்வளோ க்ரௌட் ஆகாது. விலை குறைஞ்சிட்டாலாம் இவ்வளோ க்ரௌட் ஆகுது. முக்கியமாக இதில் வந்தாக்கள் அனைவரும் வாங்கின ஒரு சாமான் வந்துட்டு அப்பியாச கொப்பிகளும் பாடசாலை பொருட்களுமாக இருந்துச்சு. உண்மையிலே அது கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் கொழும்பில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பேரும் கட்டாயம் எடுக்கலாம். நாம் ஸ்டார்டில் சொன்னது போல் நமக்கு தர டிக்கெட்டில் ஒரு துண்டு அவங்க எடுத்துகிட்டு ஒரு துண்டு நமக்கு தருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அந்த துண்டை என்ன செய்ய போகிறோம்னா இந்த இருக்கிற புக்ஸ்க்கெலாம் போட போகிறோம். இதுதான் நமக்கு கிஃப்ட் தரப்போகுது. அடுத்தது ஓகே எல்லாம் முடிச்சுட்டு வெளியாகியாச்சு. வெளியாகி வந்து பார்க்கக்குள்ளே மாற்றுத்திறனாளிகளின் நிகழ்ச்சி நடந்துச்சு. தெரிந்து அதையும் பார்த்துட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு.